ஹை ஸ்டூடெண்ட், இப்போ எக்ஸசைஸ் 3.1 தேர்டு செம் பாருங்கள். தேர்டு செம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த க்யூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x²+3x+4=0, ஃபார்ம் ஏ க்யூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் த ரூட்ஸ் ஆர். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2α, 2β, 2 காமா. செகண்ட் ஒன்று என்ன, 1α, 1β, 1 γ. தேர்ட் வந்து -α, -β, -γ. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சுட்டு ஜென்ரல் டேர்மோட கம்பேர் பண்ணி டேர்ம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், இந்த ரூட்டை வச்சுட்டு நம்ம ஃபைன் பண்ணி காமிக்க போகிறோம். வாங்க எப்படி ஃபைன் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் சம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் சம் வந்து 2α, 2β, 2γ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்னா, x³ + 2x²+3x+4=0. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் டேர்ம் ஆஃப் க்யூபிக் ஈக்குவேஷன் வந்து கம்பேர் பண்ணப்போம். அப்போ ஜென்ரல் டேர்மோட ஈக்குவேஷன் x³ −α±β+γ(x²+α β+β(γ)+γ(α)(x). அடுத்து நெக்ஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, −α β(γ)=0ங்கிற டேர்ம் வந்து நம்ம போட்டுப்போம், கொடுத்துருப்பாங்க. அப்போ α+β+γ(x²)-ோட கோஎஃபிஷியன்ட், அப்போ இதை எடுத்துக்கலாம். அது என்ன டேர்ம்னா மைனஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னங்க, α β+β(γ)+γ(α)-ஓட டேர்ம் வந்து என்னங்க 3 இருக்குது, α β(γ)-ஓட டேர்ம் வந்து 4. அப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ α+β+γ(c)=2 என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஜென்ரல் டேர்மில் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே -2 கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, α β+β(γ)+γ(α)=2 அங்கே என்னென்னா 3 இருக்கும். அப்போ ஸோ 3 எடுத்தாச்சு. அடுத்து α β γ, ஏன்னா ஜென்ரல் டேர்மோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே நார்மலாக 4 தான் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறப்ப இங்கே என்ன எடுத்துன்னா −4 எடுக்க போகிறோம். அப்போ இங்கே −4 டேர்ம் வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2α, 2γ, 2β, and 2γ வந்து ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சுட்டு இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ 2α+2β+2γ ஃபைன் பண்ணலாமா, ஏன்னா α+β+γ. அப்போ இது எல்லா டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 வந்து காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா α+β+γ(ங்கிற டைம் கிடைக்கும். α+β+γ(ங்கிற டைம் என்ன ஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னா −2. அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2 × −2. அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்னா −4 டைம் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைன் பண்ணும் அப்படின்னா, α β β γ இந்த டேர்ம் சரிங்களா. அப்போ இதை எடுத்துக்கிட்டு இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ அதை பாருங்கள், அப்போ 2α × 2β போடலாமா, ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னா 2β × 2γ போடலாம். அடுத்த டேர்ம் வந்து என்ன போடலாம் அப்படின்னா +2γ × 2α போடுவோம் ஓகேங்களா. அப்போ இதில் வந்து காமன் டேர்ம் பார்த்தா என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போ 4α β+4β γ+4γ(α)ங்கிற டேர்ம் கிடைக்கும். இப்போ 4 வந்து காமன் டேர்ம், ஸோ அந்த 4 வந்து காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 × α β+β γ+γ(α)ன்னு கிடைக்கும். இப்போ 4 × இதோட டேர்ம் வந்து நம்ம ஃபைன் பண்ணிச்சோம். α β β γ(ங்கிற வேல்யூ வந்து என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 3 வந்து ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ 3 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடச்சுன்னா 12ன்னு கிடச்சோம் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டலாக எல்லாருமே α β γ, அப்போ 2α
டூ பீட்டா டூ காமா சரிங்களா. இப்போ டூ காமா போட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருப்பேன், டோட்டலாக மட்டும் இல்லை டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், அப்போ எயிட் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா கிடச்சி அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாவோட வேலையை வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மைனஸ் ஃபோர், அப்போ எயிட் இன்ட்டு மைனஸ் ஃபோர் போகிறப்ப என்ன கிடச்சிடும் அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி டூவும் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் கிடச்சிது அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோங்கிற ரெக்கவரி.